வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள எப்படி லாக்டவுன் பீரியடில் வீட்டுக்குள்ளே வச்சு என்கேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்ப்போம். பொதுவாக குட்டி பசங்களுக்கு பெரியவங்க மாதிரி செய்கிறேன், நான் பெரியவங்க மாதிரி இருக்கேன், நான் பெரியவங்க ஆகிட்டேன் அப்படின்ற சொல்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அவங்க அதை வந்து ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாகவும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணால் அவங்க ரொம்ப ஒரு என்தூசியாஸ்டிக்காக செய்வாங்க. இப்போ நீங்கள் கிச்சனில் நம்ம ஏதாவது சன்னா, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு அந்த மாதிரி ஏதாவது பேக்கெட்ஸ் நம்ம ஏதாவது வச்சுருப்போம். ஸோ அதை வந்து ஏதாவது பாக்ஸில் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லி அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்படி சொல்லும்போது அவங்க வந்து சரி, நம்ம இப்போ பெரியவங்க மாதிரி பெருசானதுனால தான் நம்மளை வந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடும். ஸோ அவங்க வந்து ரொம்ப கான்சியஸாக செய்ய சொல்லி நம்ம சொன்னோன்னா அவங்க கரெக்டாக செய்வாங்க. நீங்கள் வீட்டில் ஏதாவது ஃபனல் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸில் எனக்கு போட்டு ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க செய்வாங்க. அப்படி ஃபனல் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது பேப்பர் ஏதாவது ரோல் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு ஆர்வத்தில் செய்வாங்க, நீட்டாகவும் செய்வாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் அவங்க வந்து அதை ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி அந்த இடத்த நீட் பண்ணி வைக்கிறது, அதை க்ளோஸ் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது, பேப்பரை வந்து டஸ்ட்பினில் போடுறது, திரும்ப அந்த பிளேட்டு பாக்ஸ் அதெல்லாம் வந்து இருக்க இடத்துல வச்சிடுறது, இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அடுத்து யூஸ் பண்ணுற திங்ஸையும் அந்தந்த பிளேஸில் வைக்கிற மாதிரி அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்க ஆக்டிவிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டியை பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அவங்க செய்கிறத பார்த்து. செகண்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம், துணி மடிக்கிறது. நம்ம வீட்டில் துணி மடிச்சிட்டு இருந்தாலே குட்டி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற எங்கேயாவது போய் நம்ம கண் காணாமல் போய் ஏதாவது சேட்டை பண்ணி வச்சுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மடித்து வச்ச துணியவே உழைச்சி வச்சு ஏதாவது பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது டவல் இல்லைன்னா கர்ச்சீஃப் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஆசையில் நம்மளும் செய்கிறோம் அப்படின்ற ஒரு இதில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க நல்லா செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரௌசர், பேண்ட்டு, கவுன், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தும் நம்ம செய்ய சொல்லலாம். அப்படி செய்ய சொல்கிறப்ப அவங்க சரி நம்மளும் அவங்கள மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு இதில் அவங்க எப்பயுமே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம நீட்னஸ் அந்த பர்ஃபெக்ட்னஸ்ஸை சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம வீடியோவோட லாஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்க்கலாம். குழந்தைங்கன்னா தண்ணியில் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பெரியவங்க நம்மளும் வந்து சரின்னு அலோவ் பண்ணுவோம் சம்மர் டைமில். ஸோ அதே வந்து எப்படி ஒரு ஆக்டிவிட்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் டாய்ஸ்லாம் எடுத்து கொடுத்து நீ இதை வந்து வாஷ் பண்ண, க்ளீனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு க்ளென்லினஸ் ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம இதை கொடுக்கலாம். சில குழந்தைங்க வீட்டில் ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா அழுது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஜாலியாகவும் ரொம்ப மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இந்த ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.